வணக்கம் நண்பர்களே, நாமெல்லாம் ஸ்கூல்ல படிக்கிறப்போ முதலாம் உலக போர், இரண்டாம் உலக போர், அந்த மாதிரி நிறைய போர்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனா இன்னைக்கு பல வீடுகள்ல தினசரி ரெண்டு பெரும் போர்கள் நடந்துகிட்டு இருக்குது. என்ன போர்னு கேக்குறீங்களா? ஒரு போர் பாத்தீங்கன்னா பேரண்ட்ஸுக்கும் அவங்களோட பசங்க பொண்ணுங்களுக்கும் இடையில நடக்கக்கூடிய போர். இந்த அக்கப்போர் எப்ப தீரும் அப்படின்னு பெரிய ஆதங்கத்தோட காத்துக்கிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இது சம்பந்தமான செய்திகள் நிறைய வந்துகிட்டே இருந்தது. 16 லட்சத்தை செலவு செய்த மகன், அதனால மெக்கானிக்கா கொண்டு போய் சேர்த்து விட்டாங்க. படின்னு சொன்னதுனால கேட்க மாட்டேன்னு சொல்லி தன்னோட விளையாட்டுல தான் கவனமா இருப்பேன்னு சொல்லி சூசைட் பண்ணிக்கிட்ட பையன், சோறு தண்ணி இல்லாம கேம் விளையாண்டு உயிரிழந்த மாணவன் அப்படின்னு தினசரி நம்ம எக்கச்சக்கமான செய்திகளை நாளிதழ்களில் பார்த்துக்கிட்டே இருந்தோம். இந்த செய்திகளுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வந்துருச்சு. பேரண்ட்ஸ் எல்லாம் அப்பாடா நிம்மதி அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்துட்டாங்க அப்படிங்கிறது தான் இன்னைக்கு உங்களுக்கான சந்தோஷமான செய்தி. எல்லாருமே பார்த்துருப்பீங்க நியூஸில், பப்ஜி உள்ளிட்ட 118 ஆப்புகளுக்கு மறுபடியும் மத்திய அரசாங்கம் ஆப்பு வைத்தது. அப்படி தான் சொல்லணும். பாருங்க, இந்த கேம்னால எவ்வளவு மன உளைச்சல், மன அழுத்தம், மாணவர்கள் மத்தியில வன்முறையான சொற்கள் நிறைய புழக்கத்துக்கு வந்துருச்சு. சின்ன சின்ன பசங்க அங்கங்க உட்கார்ந்துக்கிட்டு சுடு, கொல்லு, வெட்டு, குத்து அப்படிங்கிற வார்த்தைகளை கேட்கும் போது அவங்க இந்த வயசுல கத்துக்க வேண்டிய வார்த்தைகளா இது, கத்துக்க வேண்டிய உணர்வுகளா இது அப்படிங்கிற எண்ணம் நம்ம எல்லாத்துக்குள்ளயும் ஏற்பட்டது இயல்புதான். விளையாட்டு அப்படிங்கிறது கண்டிப்பா நமக்கு தேவைதான். ஏன்னா மனிதனா பிறந்த நாம வந்து 24 மணி நேரம் வேலை செய்யறதுக்காக படைக்கப்படல, நம்முடைய சந்தோஷத்துக்காக தான் நிறைய விளையாட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. கிரவுண்ட்லயும் வெளியிடங்கள்லயும் நம்ம போய் விளையாடுறதை விட்டுட்டு என்னைக்கு நாம அறைகளுக்குள்ள அடங்கி சின்னதா ஒரு ஸ்மார்ட் போனை வச்சுக்கிட்டு அதுக்கு அடிமையாகி போனோமோ அன்னைக்கே நம்முடைய ஆரோக்கியம் நமக்கு நம்ம விட்டு போயிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அப்ப இந்த கொரோனா மாதிரியான வியாதிகள் நம்மள தாக்குறது வந்து ஆச்சரியமே இல்லை. அதுல ஏற்படக்கூடிய உயிரிழப்புகளோ அதனுடைய பின்விளைவுகளோ அதிகமா இருக்கிறதும் ஆச்சரியப்படத்தக்க விதத்துல இல்லவே இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா நம்ம இயற்கையான காற்றை சுவாசிக்கிறதுல, சூரிய ஒளி நம்ம மேல படுறதில்ல, நம்முடைய கால்கள் தரையை தொட்டு பார்த்ததே கிடையாது. இந்த சூழ்நிலைகள் எல்லாம் இருக்கும்போது எப்படி நம்ம கிட்ட ஆரோக்கியம் வந்து சேரும்? ஒரு கபடியோ அல்லது ஒரு நல்ல விளையாட்டோ? ஏன் நாங்கெல்லாம் ஸ்கூல்ல படிச்ச காலகட்டத்தில் இருந்த கிரிக்கெட்டை கூட இன்னைக்கு இருக்கா அப்படின்னு கேட்டா இல்லை. ஷட்டில் காக்கு, கேரம்போர்டு இந்த மாதிரி ஷட்டில் காக் மாதிரியான விளையாட்டுகளும் இல்ல, கேரம்போர்டு மாதிரியான உட்கார்ந்து விளையாடக்கூடிய செஸ் போன்ற விளையாட்டுகளும் கூட இல்லை. அதையெல்லாம் போட்டிக்காகத்தான் விளையாடுறாங்களே தவிர சந்தோஷத்துக்காக விளையாடுறவங்க ரொம்ப குறைஞ்சு போயிட்டாங்க. என்னுடைய பையன் கேரம்போர்டில் சாம்பியன், செஸ்ல சாம்பியன் அப்படின்னு சொல்றதுக்காக மட்டுமே விளையாடுறாங்க. இன்னைக்கு பேரண்ட்ஸோட ஆட்டிடியூட்ல ஏற்பட்டு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மாற்றமும் இதுக்கு காரணம். அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஸ்கூல் இருந்து வந்துட்டு பேகை தூக்கி வீசிட்டு பசங்க ஓடினாங்கன்னா அடுத்து பொழுது சாயிற வரைக்கும் விளையாண்டு வருவாங்க. எங்களோட காலகட்டத்தில் அப்படி இருந்தது. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா பொழுது சாயத்தான் ஸ்கூலே விடுறாங்க, வந்ததுக்கு அப்புறம் புக்கை தூக்கிட்டு டியூஷனுக்கு ஓடக்கூடிய நிலைமை தான் இருக்குது. அப்ப மாணவர்களுக்கு விளையாடுறதுக்கான ஒரு நேரத்தை நம்ம ஒதுக்கல அப்படின்னு தான் சொல்லணும். சண்டேவும் அவங்க வெளியே போறதுக்கான வாய்ப்பு இல்லை, உறவினர்களோட பழகிறதுக்கான வாய்ப்பையும் குறைச்சிட்டோம். ஏன் அவங்க இந்த பப்ஜி மாதிரியான கேமுக்கு அடிமை ஆயிட்டாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் நாம தான், நம்முடைய நடவடிக்கைகள் தான். நம்ம எல்லாருடைய நடவடிக்கைகள்லையுமே ஒரு மாற்றம் ஏற்படணும். உடல் ரீதியா விளையாடக்கூடிய நிறைய விளையாட்டுகள் இருக்கும்போது, உடலை வலுப்படுத்தக்கூடிய விளையாட்டுகள் இருக்கும்போது, இயற்கையோட சுத்தமான காத்தோட சூரிய ஒளியோட விளையாடக்கூடிய விளையாட்டுகள் இருக்கும்போது அதையெல்லாம் புறக்கணிச்சுட்டு நம்ம மாணவர்கள் வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்து விளையாடுறதுக்கான மாற்றை நம்ம கண்டுபிடிக்க தவறணும்னா பப்ஜி இல்ல, இன்னும் ஆயிரக்கணக்கான கேம்கள் இது மாதிரி வந்துகிட்டே தான் இருக்கும். எவ்வளவு தடை போட்டாலும் அவற்றை வந்து தடுத்து நிறுத்த முடியாது. அவங்களுக்கான ஒரு மாற்றை நம்ம காண்பிச்சே ஆகணும். நம்ம பாடத்திட்டங்கள் எந்த அளவுக்கு அவங்களுக்கு நெருக்குதல கொடுக்குது அப்படிங்கிறத சொல்லவே வேண்டியதில்லை. பாடத்திட்டங்கள் ஏற்படுற மன அழுத்தங்கள்ல மாணவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் வந்து கவலையை தரக்கூடியதா தான் இருக்குது. இதுல இருந்தாலும் அவங்களை வெளியே கொண்டுகிட்டு வந்து அவங்களை வெற்றிகரமானவங்களா உருவாக்குனா தான் எதிர்கால சமுதாயம் நிச்சயமா மகிழ்ச்சியானதா இருக்கும். எதிர்கால சமுதாயத்திலேயாச்சு அவங்களுடைய பசங்களுக்கும் அவங்க பெற்றோர்களா இருக்கும்போது அவங்களுக்கும் இடையில ஒரு நல்லுறவு நீடிக்கணும் அப்படின்னா நாம இன்னைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த குழப்பமான சூழ்நிலைக்கு தீர்வு என்னங்கிறத தேடி பயணிச்சே ஆகணும். அப்படி ஒரு பயணத்தை நாம மேற்கொள்ள, ஒரு தேடுதல நாம தொடங்கல அப்படின்னா எதிர்கால சமுதாயம் இன்னும் கவலைக்குரியதாவே மாறும். என்னோட பையன் என்னோட பேச்சை கேட்கறதுல, என்னோட பொண்ணு என்னோட பேச்சை கேட்கறதுலன்னு வெறுமனே குற்றம் சாத்திக்கிட்டு குற்றம் சுமத்துனா மட்டும் போதாது, அதுக்கான வேறு எது, அதை எப்படி சரி பண்றது அப்படிங்கிறத நாம கண்டுபிடிச்சே ஆகணும். பப்ஜி மாதிரி விளையாட்டுகள் ஆபத்தானதுதான், நிச்சயமா
நீக்கப்பட வேண்டியதுதான். மாணவர்களுடைய கண் பார்வைக்கு, அவங்களுடைய உடல் நலத்துக்கு, அவங்க அறியாமையில இந்த மாதிரி பல லட்சம் ரூபாயை செலவு பண்றதுல, அல்லது தங்களுடைய உயிரையே கூட இழக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தக்கூடியதுல இருந்து நம்ம அவங்களை வெளியே கொண்டுகிட்டு வந்துதான் ஆகணும். இந்த கேம் விளையாடுறதுனால அவங்களுக்கும் பேரண்ட்ஸுக்கும் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் ஒரு மிகப்பெரிய விரிசலையே ஏற்படுத்துது அப்படிங்கிறது நாம கண் கூட பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயம்தான். கண்டிப்பா இது மிகப்பெரிய அபாயத்தின் அறிகுறி. எதிர்காலத்துல பெற்றோர்களுக்கும் அவர்களுடைய பிள்ளைகளுக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள் நீடிக்கும் போது சமுதாயத்துல எக்கச்சக்கமான பிரச்சனைகள் உருவாகும். சோ இந்த பிரச்சனைகளுக்கு அடிப்படையா இருக்கிற இந்த மாதிரியான கேம்களுக்கு மாற்று நாம கண்டுபிடிச்சே ஆகணும். அதுக்கான மிகப்பெரிய மாற்று என்னன்னா, குடும்பத்தோட அவங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கான வழிவகைகளை ஏற்படுத்துறதுதான். முதல்ல நீங்க இதை செய்யுங்க, அவங்க கேம்ல இருந்து வெளியே வந்துருவாங்க. நாம என்ன பண்ணணும், சீரியல் பாக்கறதுல இருந்து வெளியே வரணும், நம்முடைய அலுவலக பணிகளை வீட்டுக்கு கொண்டுகிட்டு வந்து அதை காரணமா வச்சுக்கிட்டு நம்ம பிள்ளைகளோட பழகிறத அல்லது அவங்களோட நேரம் செலவழிக்கிறத தவிர்க்கிறத தவிர்த்தாலே கண்டிப்பா இந்த கேம்ல இருந்தாலும் அவங்க வெளியே வந்துருவாங்க. நீங்க அவங்களோட பேசுங்க, பள்ளியில என்ன நடந்தது, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரு, அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற இன்ட்ரெஸ்டான விஷயத்த கேட்க ஆரம்பிச்சீங்கனாலே அவங்களுடைய தனிமை உணர்வு போய் இந்த பப்ஜி மாதிரி கேம் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா காணாம போயிடும். அரசு தடை உத்தரவு நீட்டிக்கிற வரைக்கும் அவசியம் ஏற்படாது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. நண்பர்களே, பப்ஜி மாதிரி ஆபத்தான கேம்கள் இன்னும் தொடரணுமா, உங்களுடைய எண்ணம் என்ன அப்படிங்கறத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த செய்தி நிச்சயமா பெற்றோர்களும் பிள்ளைகளும் அவர்களுடைய உணர்வுகளை ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணிக்கிட்டா இந்த கேம்ல இருந்து, இந்த மாதிரி மோகங்கள்ல இருந்து அவங்க விடுபடலாம் அப்படிங்கிற செய்தியை உங்களுடைய நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளை சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே. அதுவரை நன்றி.